ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து வெளி நாகரீகம் சிந்து வெளி நாகரீகமில் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் சிந்துவெளி நாகரீகம் பார்ட் ஒன் பார்த்துருந்தோம் இது எல்லாமே வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் சமைச்சிரு புக்கில் நியூ புக்கில் இருக்கக்கூடியது யூனிட் சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த யூனிட்டில் கவர் ஆகுது அப்படின்னா யூனிட் ஃபோர் ஓகேங்களா யூனிட் ஃபோர் ஓகே இப்போ பார்க்கலாம் நாகரிகம் என்ற ஒரு வார்த்தை நாகரிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ல எந்த இருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் மொழி லத்தீன் மொழி வார்த்தையான டேஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது நாகரிகம் என்ற வார்த்தை லத்தீன் மொழி வார்த்தையான டேஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவிஸ் சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து நாகரீகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு ஓகேங்களா நாகரீகம் என்ற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது ஓகே நாகரீகம் என்பதன் பொருள் என்ன சாரி நாகரீகம் அப்படின்னா அதோட பொருள் என்ன அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரம் நாகரிகம் அப்படிங்கிறது நகரம் ஓகேங்களா நாகரீகத்தோட மீனிங் என்ன நகரம் நாகரீகத்தோட மீனிங் நகரம் நெக்ஸ்ட் இப்போ தொல்லியலாளர்கள் நிலத்தடியை வந்து ஆய்வு செய்ய எதை பயன்படுத்துகின்றனர் தொழிலாளர் இருக்காங்க இல்லையா ஆராய்ச்சியாளர்கள் தொழிலாளர் அவங்க வந்து நிலத்தடியில் லேப் ஸோ அண்டர்க்ரவுண்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் எதாவது ரிசர்ச் பண்ணணும் ஆய்வு செய்யணும் அப்படின்னா எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறாங்க காந்தப்புள்ள வருடி அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர் மேக்னெட்டிக் ஸ்கேனர் அதுங்களா ஸோ தொழில் தொழிலாளர்கள் நிலத்தடி ஆய்வு செய்ய எதை பயன்படுத்திங்கன்னா காந்த காந்தப்புலவரடி வந்து எதற்கு யூஸ் ஆகுது அதோடைய பயன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் வந்து நிலத்தடி ஆய்வு செய்ய அது பயன்படுது ஓகேங்களா நெக்ஸ்ட் எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை எதன் மூலம் அறிய முடியும் ஸோ எஞ்சிய பொருட்கள் வந்து புதையுண்டு இருக்குதா அடியில் இருக்கா இல்லையா அப்படின்னு எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரேடார் கருவி ரேடார் கருவியை வச்சு தான் நம்ம வந்து இந்த எஞ்சியோ பொ தொல் பொருட்கள் எல்லாமே புதிய இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ரேடார் கருவி வந்து எதை பேஸ் பண்ணி இதாக ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது எந்த முறை அப்படின்னா தொலை நுண்ணுணர்வு முனை தொலை நுண்ணுணர்வு முறை தொலை தொலைநுண்ணுணர்வுனால் தொலைவில் இருக்கிறதே அப்படி நுண்ணுணர்றது ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த முறையில் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ எஞ்சிய தொல்பொருட்கள் புதையின்றி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எதன் மூலம் கண்டுபிடிக்கலாம்னா ரேடார் கருவி மூலம் கண்டுபிடிக்கலாம் ரேடார் கருவி வந்து எந்த இதில் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா தொலை நுண்ணுணர்வு முறை நெக்ஸ்ட் ஹரப்பா நாகரிகம் எந்த நாகரீகத்தை விட பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஹரப்பா நாகரிகம் வந்து பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ எந்த நாகரீகத்தை விட பழமையானது அப்படின்னா மொகஞ்சதாரோ மொகஞ்சதாராவை விட ஹரப்பா வந்து பழமையானது ஸோ ஹரப்பா தான் வந்து பழமையானது மொகஞ்சதாரோ ஹரப்பா இது ரெண்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எது பழமையானது அப்படின்னு கேட்டால் ஹரப்பா தான் பழம் பழமையானது ஓ விட பழமையானது ஹரப்பா ரெண்டுமே பழமையானது தான் ஸோ மொகஞ்சதாரை விட இதை விட இது ஹரப்பா பக இன்னும் பழமையானது நெக்ஸ்ட் இந்திய தொல்லியல் துறை அதாவது இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ அதான் இந்திய துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் இந்திய தொழில்துறை நிறுவி இருக்காங்க அதான் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று அதான் இந்திய தொழில்துறை நெக்ஸ்ட் இந்திய தொழில்துறை யாருடைய உதவியால் நிறுவப்பட்டது எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் இந்திய தொழில் துறை வந்து நிறுவியாச்சு ஸோ அது யாருடைய உதவியால் நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவருடைய உதவியால் அந்த இந்திய தொழில் துறை வந்து நிறுவப்பட்டது ஸோ இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நில அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிகாம்ங்கிறவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு நில அளவையாளர் ஓகேங்களா நில அளவையாளர் இந்திய தொழில்துறை யாருடைய உதவியால் நிறுவப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிஙாம் அவர் வந்து ஒரு நில அளவியாளர் அடுத்தது இந்திய தொழில்துறையினுடைய தலைமையிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி இந்திய தொழில்துறையினுடைய தலைமையிடம் புதுடெல்லி இந்திய தொழில்துறையினுடைய தலைமையிடம் எது புதுடெல்லி மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம் மக்கள் வெண்கலத்தாலான ப பயன்படுத்திய வெண்கலத்தாலான பொருட்களை வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்திய காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம் சிந்துவெளி நகரத்தின் சிறப்பம்சம் எது அப்படின்றதுனா திட்டமிட்ட நகர அமைப்பு சிந்துவெளி நகரத்தின் சிறப்பு அம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு அதான் வந்து சிந்துவெளி நகரத்தினுடைய ஒரு சிறப்பான அம்சம் ஓகேங்களா ஹரப்பா நகரம் எத்தனை திட்டமிட்ட நகரங்களாக இருந்தது இப்போ சிந்துவெளியில வந்து சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அது ஒரு திட்டமிட்ட நகரம் திட்டமிட்டு எல்லாமே கட் கட்ட இருந்தாங்க ஓகேங்களா பில்டிங்ஸாக இருக்கட்டும் இல்லை கழிவுநீர் ஆகட்டும் அது எல்லாமே ஒரு வெல் பிளான்டாக இருந்துச்சு அப்பவே ஹரப்பா நகரம் வந்து எத்தனை திட்டமிடப்பட்ட நகரங்களாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு திட்டமிடப்பட்ட நகரங்களாக இருந்துச்சு ஓகேங்களா இரண்டு வகையாக திட்டமிடப்பட்ட நகரங்களாக ஹரப்பா வந்து இருந்தது ஸோ ஹரப்பாவின் இரண்டு திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து எது அப்படின்னா நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு அப்படின்னு ரெண்டு இருந்தது ஹரப்பாவின் இரண்டு திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து நகர அமைப்பு இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு பெருங்குளமும் தானிய களஞ்சியும் எந்த நகர அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா மேல் நகர அமைப்பு பெருங்குளமும் தானிய களஞ்சியும் எந்த நகர அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா மேல்நகர அமைப்பு மேல்நகர தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியும் இருந்துச்சு நெக்ஸ்ட் பொதுமக்கள் எந்த நகர அமைப்பில் வசித்தனர் பொதுமக்கள் வந்து எந்த நகர அமைப்பில் வசிச்சாங்க அப்படின்னா கீழ் நகர அமைப்பு பொதுமக்கள் வந்து கீழ் நகர தான் வசிச்சிருக்காங்க பொதுமக்கள் கீழ்நகர அமைப்பில் வசிச்சிருக்காங்க மேல்நகர அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குளமும் தானிய களஞ்சியும் மேல்நகர அமைப்பில் இருந்திருக்கு பொதுமக்கள் வந்து கீழ்நகர அமைப்பில் வசிச்சிருக்காங்க ஸோ மேல்நகர அமைப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மேல்நகர அமைப்பு அப்படிங்கிறது மேற்கு பகுதியாக இருந்தது உயரமானது உயரமாக இருந்தது கோட்டைன்னு சொல்கிறோம் அதை ஓகேங்களா அடுத்தது கீழ்நகர அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிழக்கு பகுதி தாழ்வானது அதிக பரப்புடையது கீழ்நகர அமைப்பு கிழக்கு பகுதி தாழ்வானது அதிக பரப்புடையது இது வந்து உயரமானது கோட்டை போன்ற அமைப்பு உடையது மேற்கு பகுதி மேல்நகரம் வந்து மேற்கு பகுதி கீழ்நகரம் கிழக்கு பகுதி இது உயரமானது அது தாழ்வானது இது கோட்டை இருக்கும் இது அதிக நிலப்பரப்பு இருக்கும் ஓகேங்களா மக்கள் வந்து கீழ்நகரம் தான் வாழ்ந்துருந்தாங்க ஸோ மேல்நகர அமைப்புல தான் வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்துச்சு நகர நிர்வாகிகள்லாம் வந்து பயன்படுத்திய நகர அமைப்பு எது நகர நிர்வாகிகள் பயன்படுத்திய நகர அமைப்பு எதுனா மேல்நகரமைப்பு மேல்நகர அமைப்பு தான் வந்து நகர நிர்வாகிகள்லாம் இருக்காங்க நெக்ஸ்ட் சிந்து நாகரிகத்துக்கு முன்னோடி எது அப்படின்னா மெகர்கர் இப்போ சிந்து நாகரீகம் வந்து நம்மளோட இதில் பழமையானது தொன்மையானது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதோட முன்னோடி எது அப்படின்னா மெஹர்கர் மெஹர்கர்ங்கிற ஒரு பிளேஸ் அது ஒரு பிளேஸு ஸோ அது வந்து சிந்து நாகரத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் லெஜண்ட் ஆஃப் சுகல் தேவ் லெஜண்ட் ஆஃப் சுகல் தேவ் த கிங் ஹூ சேவ்டு இண்டியா லெஜண்ட் ஆஃப் சுகல் தேவ் த கிங் ஹூ சேவ்டு இண்டியா அப்படிங்கிற புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அனிஷ் த்ரிபாதி அனிஷ் த்ரிபாதி லெஜண்ட் ஆஃப் சுகல் தேவ் எஸ்யூஹெச்இஎல்டிஇவி ஓகேங்களா லெஜண்ட் ஆஃப் சுகல் தேவ் த கிங் ஹூ சேவ்டு இண்டியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் அனிஷ் ட்ரிபாதி ஓகேங்களா ஏஎன்ஐஎஸ்ஹெச் டிஆர்ஐ பிஏ டிஹெச்ஐ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் அழுத்தப்பட்ட உயிர் எரிவாயு ஆலை கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி சிஎன்ஜி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க அழுத்தப்பட்ட உயிர் எரிவாயு அந்த ஆலையை வந்து முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி திறந்து வச்சிருக்காரு ஸோ எங்கே திறந்து வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி அழுத்தப்பட்ட உயிர் எரிவாயு ஆலையை வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்துள்ளார் ஓகேங்களா ஸோ இதுதான் செகண்ட் கரண்ட் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணும் டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் கிளாஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே யூ